சென்னையில் சிறுமியை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்திய இருவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் மேலும் இரண்டு பேருக்கு ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை புளியந்தோப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிறுமியை கட்டாயப்படுத்தி கிருஷ்ணவேணி மற்றும் இளங்கோவன் ஆகியோர் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் பின்னர் அந்த சிறுமியை புளியந்தோப்பை சேர்ந்த நவாஸ் வள்ளலார் நகரை சேர்ந்த ஸ்டாலின் ஆகியோரிடம் விற்றுள்ளனர் இந்த விவகாரத்தில் கிருஷ்ணவேணி இளங்கோவன் நவாஸ் ஸ்டாலின் ஆகிய நான்கு பேரையும் CBCID போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் கிருஷ்ணவேணி இளங்கோவன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார் மேலும் நவாஸ் ஸ்டாலின் ஆகியோருக்கு தலா ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் நீதிபதி விதித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க